ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் தனா. வெல்கம் பேக் டு லவ் மியூசிக் கேம் ஷோ. நான் இப்போ இருக்கிற இடம் டூ ஆர் டை ஃபிட்னஸ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சரோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ஃபிட்னஸ் சென்டரில் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சேலஞ்சஸை வச்சு கேம் விளாட போகிறேன். இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கும். இவர் ரஞ்சித் குமார், இந்த ஜிம்மோட மாஸ்டர் ப்ளஸ் ஓனரும் கூட. இந்த ஜிம்மோட ஸ்பெஷல் என்னன்றது அவரே வந்துட்டு சொல்லுவார். இந்த ஜிம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் அம்மாப்பேட்டை உள்ள காலனியெல்லாம் மாரிப்பு நகரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நியர்பை பைபாஸ் கணேஷ் கேலஜி பேக் சைடு. இந்த ஜிம் ஆரம்பித்து ஒரு 6 மந்த் ஆகுது, நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் 30 டேஸ் to 40 டேஸில் ஒரு 10 kg to 15 kg ஃபேட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜிம்மோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். கண்டிப்பாக நீங்கள் இங்கே பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜிம்முக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்துட்டு 1 மந்த்து ட்ரெயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு குட் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இவங்க எல்லோரும் தான் இந்த கேம்ஸோட கலந்துக்க போகிறாங்க. என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் நிறைஞ்ச கூடங்களை ரெண்டு கையால் தூக்கி கடைசி வரைக்கும் கீழே விடாமல் யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் கேமோட வின்னர். அப்படி வின் பண்ணுறவங்களுக்கு நம்மளுடைய கேம்ஸோ எண்டிங்கில் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. யார் இந்த கேம்ஸோவில் வின் பண்ணுறாங்கன்ற ஆவலே உங்களுடன் சேர்ந்து எங்களுக்கும் இருக்குது. என்னங்க, கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? அப்போ எல்லாம் ஜோராக கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். வாங்க பிரதர், உங்கள் நேம்? பார்த்தசாரதி. பார்த்தசாரதி, எங்கேருந்து வரீங்க? உடையப்பட்டி தான். உடையப்பட்டி தான், ஓகே ஓகே, நல்லா விளாடுங்க. ஓகே சார், உங்கள் நேம் சார்? சுரேஷ். சுரேஷ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் கார்மெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். கார்மெண்ட்ஸில் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஓகே சார், நல்லா விளாடுங்க. உங்கள் நேமுங்க? கார்த்திக். கார்த்திக், என்ன பண்ணுறீங்க? சோனா காலேஜ். சோனா காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறீங்க, ஓகே ஓகே, கேம் நல்லா விளாடுங்க. உங்கள் நேமுங்க? கோபால். கோபால், ஓகே, நல்லா விளாடுங்க. ஓகே, ஃபஸ்ட் ரவுண்டு எல்லோரும் விளாட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த ரவுண்டில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஃபைனலுக்கு போவாங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? எல்லாம் ஜோராக விளாடுங்க. ஸ்டார்ட். ஓகே ஓகே, இப்போ பார்க்கவே பயங்கரமாக இருக்குப்பா. இல்லை, நீங்கள் இப்படி வந்துடுங்க, எல்லோருமே இப்படி வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் கூட்டத்தோடு அங்கே பின்னாடி நில்லுங்க. ஆ ஆ, ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா? ஓகே ஓகே, இப்போ நல்ல ஒரு சேலஞ்சாக இருக்க போகுது. இன்பமான சிரிப்பாக இருக்குது. அப்புறம் எல்லாரும் சரி சமமாக சளைச்சவங்க இல்லைன்ற மாதிரி விளாண்டுட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த யோகா கூட நல்லா இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் லெஃப்ட் ஆகிட்டாரு. இந்த 3 பேர்ல யார் டஃப் கொடுக்க போறாங்கன்றது தான் நம்ம பார்க்கணும். எல்லாத்தோட முகத்திலையும் அந்த கடைசி கட்டம் தெரியுது. ஒருத்தருக்கு நழுவிட்டு வருது படம். கிரிப்பா பிடிக்கணும், தப்பு இல்லை, பிடிக்கும் பிடிங்க. எல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே, இன்னொருத்தர் லெஃப்ட் ஆகிட்டாரு. இவங்க ரெண்டு பேரில் வந்துட்டு யார் ஃபைனல் போகிறாங்கன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வலுக்குது, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வலுக்க ஆரம்பிச்சிக்கும். ரெண்டு பேரும் போட்டி போட்டு விடுற மாதிரி தெரியலையே.
எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் குறை சவுண்டு போடு போடு. முடிஞ்சது ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். குடம் தூக்குற போட்டியில் கோபால் வந்துட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணியிருக்காரு, ஃபைனலுக்கு போயிருக்காரு. எல்லாம் ஒரு கிளாப்பை என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே ஓகே. பார்த்த சாரதி, நீங்கள் இந்த கேம் விளாண்டிங்க, இந்த கேமை பற்றி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? நல்லா தான் இருந்துச்சு, ஒரு வார்ம் அப் மாதிரி தான் இருந்தது. வார்ம் அப் மாதிரி இருந்தது. ஓகே ஓகே சரி ஓகே. சார், உங்களுக்கு இந்த கேம் விளாண்டதில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஒரு சேலஞ்சாகவும் இருந்தது உங்களுக்கு? கண்டிப்பாக. பரவாயில்ல சார், ஓகே. பிரதர், உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த கேம்? சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே. கேமில், இந்த கேமில் நீங்கள் தான் வின் பண்ணியிருக்கீங்க, வின் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினச்சி பார்த்தீங்களா? நம்பிக்கை. ஓகே ஓகே, நல்லா விளாண்டிங்க. ஃபைனல் ரவுண்டில் யார் யார் எப்படி வரீங்கன்றத பார்ப்போம். ஓகே. இந்த கேமில் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் தான் வின் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது ஃபைனல் ரவுண்ட்லேயும். ஓகே ஓகே. ஃபஸ்ட் ரவுண்டு எக்ஸலண்ட்டாக முடிஞ்சது. இப்போது ரெண்டாவது ரவுண்டு விளாட்றதுக்கு கண்டஸ்டன்ட் எல்லாருமே வரிசையாக நின்றுட்டுருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நேம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் நேமுங்க? முனீஷ்குமார். முனீஷ்குமார், என்ன பண்ணுறீங்க? நான் மிக்ஸி கிரைண்டர் சேல் சர்வீஸ். சேல் சர்வீஸ், வெரி குட். ஓகே ஓகேங்க. உங்கள் நேமுங்க? பரணி. பரணி, ஓகே. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏஎஸ்ஆர் டென்டல் காலேஜில். அப்படிங்களா? ஓகே, சூப்பர் சூப்பர். உங்கள் நேமுங்க? கவின். கவின், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சைட் சூப்பர்வைசராக. சைட் சூப்பர்வைசராக இருக்கிறீங்க, பில்டிங் இது. ஓகேங்க, வெரி குட் வெரி. உங்கள் நேமுங்க? கார்த்திக். கார்த்திக், என்ன பண்ணுறீங்க? ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, வெரி குட். சரி, எல்லோரும் நல்லா விளையாடுங்க. நான் ரெடி, 1 2 3 ஸ்டார்ட் சொல்லும்போது கேமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். சூப்பர் சபாஸ், எல்லாருக்கும் நல்லா சரியான போட்டியாக இருக்கும் இப்போ. என்கரேஜ் பண்ணுங்க கூட. எல்லாம் பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்கிறீங்க இப்போ. ஒரு கேம் விளாட்றப்போ நல்லா ஒரு உற்சாகமாக இருக்க வேண்டாமா? அந்த மாதிரி போடுங்க. சூப்பர் சூப்பர். பின்னாடி நீங்க ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருந்தாலும் ஓகே, நல்லா தான் இருக்கும். ஒருத்தர் லெஃப்ட் ஆயிட்டாரு. சூப்பர் சூப்பர். பாருப்பா ஆளு, போடுங்க போடுங்க. சரிங்க, அவர் அசால்ட்டா அடிக்கிறாப்ல. இங்க ஒரு ரெண்டு தடுமாறிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் கேட்டு முடிவு எடுக்கிறாங்கப்பா, விட்டுறலாமா வேணாம். ரெண்டாவது விட்டுட்டாரு. சேலத்தை புருஸ்லிப்பா, விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. அங்கே ஒருத்தர் அசல மாதிரியே தெரியல, இன்னும் மூணு மணி நேரம் நிற்குவாங்க அப்படின்ற மாதிரி. முனீஷ்குமார், இந்த கேம் விளாண்டிங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதுவும் நல்லா பார்க்க தனுஷ் மாதிரி இருந்தாலும் புருஸ்லி தான் அப்படியே வச்சுட்டு நின்றுட்டு இருந்தீங்க. சூப்பர். எப்படி ஃபீல் பண்ணீங்க இந்த கேம் விளையாண்டு? நல்லா இருந்தது. ஓகே ஓகே. பரணி, இந்த கேம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க விளையாண்டு? நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே ஓகே. கவின் குமார், கரெக்டு தானே நேமு? கவின் மட்டும் தானா? சரி சரி, மறந்துட்டேன். ஓகே கவின், எப்படி இது ஃபீல் பண்ணீங்க இந்த கேம் விளையாண்டு? ஒரு மாதிரி சிவரிங்காக இருந்ததா? அதுதான் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கேம் விளாண்டு பழகணுன்றது. இப்போ விளாண்டோம்னா தான் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அது நம்மளுக்கு ஒரு கை கொடுக்கும். சரி, நெக்ஸ்ட் நல்லா பண்ணுங்கள். கார்த்திக், கேமில் நீங்கள் தான் வின் பண்ணீங்க, அதுவும் அசால்ட்டாக எந்த ஒரு முகத்துலேயும் எக்ஸ்பிரஷனே காட்டாமல் அப்படியே சாதாரணமாக நின்றுட்டு இருந்தார். கடைசியாக கேமும் வின் பண்ணிட்டாரு செகண்ட் ரவுண்டில். இந்த கேம் விளாண்டதில் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. சரி ஓகே ஓகே, பார்ப்போம் அடுத்தடுத்த ரவுண்டில் யார் எப்படி விளாட்றாங்கன்றது பார்ப்போம்.
செகண்ட் ரவுண்டு முடிச்சு தேர்ட் ரவுண்டுக்கு வந்திருக்கிறோம். யார் யார் கலந்துக்கு போகிறாங்கன்றது இப்போ பார்ப்போம். உங்கள் நேமுங்க? தேவேந்திரன். தேவேந்திரன், என்ன பண்ணுறீங்க? காலேஜ் ஜாயின் பண்ணி. காலேஜ் ஜாயின் பண்ணி, சரி ஓகே, நல்லா விளாடுங்க. உங்கள் நேம் பிரதர்? ரஞ்சித். ரஞ்சித், இந்த ஜிம்மோட மாஸ்டர் நீங்கள் தான். உங்களுடைய ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்கு இவனும் இப்போ கேமில் இறங்கியிருக்கிறாரு. நல்லா விளாடுங்க. உங்கள் நேம்? அறிவு. அறிவு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கீங்க, ஓகே, நல்லா விளாடுங்க. உங்கள் நேம் பிரதர்? தமிழ் வாசன். தமிழ் வாசன், என்ன பண்ணுறீங்க? மட்டன் ஸ்டால் வச்சுருக்கேன். மட்டன் ஸ்டால் வச்சுருக்கீங்க, ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, நல்லா விளாடுங்க. ஆ, ரெடி, ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட். விளாட ஆரம்பிங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. செம்மப்பா, சரியான போட்டியாக இருக்கும். கையில் எதுவுமே இல்லாத மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். இவரும் ஒருத்தர் சிரிச்ச முகமாகவே இருக்கிறார் மாஸ்டர். இவரும் முகத்தில் அந்த வலியை கட்டாம. ஓகே ஓகே, எல்லாரும் பரவாயில்ல, பண்ணலாம், டஃப் கொடுக்குறாங்க எல்லாருமே. சூப்பர்பா, சூப்பர். விடக்கூடாது. என்னப்பா தேட்டர் ஒன்று பெரிய என்ன பண்றது பார்த்துட்டு ஒருத்தர் விட்டுட்டாரு. சரி சரி, இவங்க ரெண்டு பேரும் ஹெவியான டஃப்பாக இருக்கும்பா. ஏ செம்ம செம்ம, எல்லாம் கிளாப் பண்ணுங்க. விடாதீங்க விடாதீங்க, எல்லாத்துக்கும் நெட்டி இதாகிடுச்சு. இதில் யார் நிற்கிறாங்கன்றது தான் பார்க்கணும். நல்லா விளாண்டிங்க. இந்த கேமோட விளாண்டதெல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. ஆ, கேம் நல்லா இருக்கு, கொஞ்சம் கை வீக்கிட்டு போகுது, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். பரவாயில்ல, சின்ன சின்ன தோல்விகளை கண்டால் தான் அடுத்தடுத்து நம்ம போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா விளாண்டிங்க. ஹரிவலகன், நல்லா விளாண்டிங்க, நல்லா டஃப் கொடுத்தீங்க அவருக்கு ஈக்குவலாகவே. கடைசியாக விட்டுட்டீங்க, பரவாயில்ல. அடுத்து கேம் தான் ஜாலி தான். ஜாலி தான், ஓகே ஓகே. அதில் விட்டுறது பிடிக்கிறதெல்லாம் சகஜம்தான், பரவாயில்ல, நல்லா விளாண்டிங்க. ரஞ்சித் மாஸ்டர், நல்லா விளாண்டிங்க. இந்த கேம் நீங்கள் வின் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினச்சி பார்த்தீங்களா? நினச்சி பார்க்கல, இதெல்லாம் எல்லாம் விட்டுட்டாங்க. பரவாயில்ல, நல்லா விளாண்டிங்க. தேவேந்திரன், பரவாயில்ல, இவரும் நல்லா டஃப் கொடுத்து விளாண்டார் ஈக்குவலாக. ஓகே ஓகே, குட் குட் குட். மூணு ரவுண்டும் ரொம்ப அருமையாக நடந்து முடிஞ்சது. அந்த மூணு ரவுண்டில் கோபால், மாஸ்டர் ரஞ்சித், கார்த்திக் மூணு பேரும் வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க மூணு பேரும் வந்துட்டு ஃபைனலுக்கு செலக்ட் ஆகிருக்கிறாங்க. இந்த ரவுண்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் கேமோட வின்னர். யார் வின் பண்ணுறாங்கன்னு அவங்கள உங்களோட சேர்ந்து எனக்கும் இருக்குது. வாங்க கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி, ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட். கோபால நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு இந்த கேம்ல நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்றது. அவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்லியிருந்தாரு, பாப்போம். மாஸ்டர் வந்து இங்க ஒருத்தர் நான் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறாரு. யாரும் மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி அவரோட புன்னகையில இருக்குது. நம்ம கார்த்திக் வந்துட்டு நான் முன்ன மாதிரியே அப்படியே நின்றுட்டு சைலண்டாக இருந்து நாங்கள் முடிச்சு காட்டுவோன்ற மாதிரி இருக்கிறாரு. போவாரா?
எடுக்குதா வரி எடுக்குது மாஸ்டர் சொல்லி நல்லா டஃப் கொடுக்குறாங்க இப்போ மூணு பேரும் இப்போ கிட்டத்தட்ட கடைசி நேரத்தை நெருங்க ஒருத்தர் வந்துட்டு கை வலிக்கு உங்க ரெண்டு பேருக்கு எவி டஃபா இருக்கு அனைமா மாஸ்டர் தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்காக ஏதோ விட்டு கொடுத்த மாதிரி இருக்கு இல்ல அதை விடுங்க அதெல்லாம் பண்ணலாம் தப்பு கிடையாது டான்ஸ் ஆடுறது எல்லாம்ப்பா கோபால் வின் பண்ணுவோன்ற அந்த வெறியோட இன்னமும் அந்த இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறாரு பார்ப்போம் பக்கத்தில் ஏண்டா விட மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி அவர் ரொம்ப சாதாரணமாக நிற்கிறார் அவ்வளோ கோபால் அந்த பக்கம்லாம் பார்க்காத கோபால் சொல்லியிருந்தாரு ஃபைனல் ரவுண்ட்லேயே நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்லியிருந்தாரு எப்படி விட்டீங்க கோபால் வலி பரவாயில்ல இது விட்டதை வந்து கண்டிப்பாக ஒரு போட்டியில் கலந்துக்கிறதே வந்துட்டு ஒரு நம்ம வெற்றியின் அடுத்த படி தான் ஜெயிக்கிறமாலே ஃபஸ்ட்டு சண்டை செய்யணும் கரெக்டு சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கிறாரு பரவாயில்ல மாஸ்டர் எப்படி நீங்கள் விட்டீங்க உடனே வலிக்கிடுச்சு யானைக்கும் அடி சறுக்குன்ற மாதிரி வலிக்கிடுச்சு பரவாயில்ல விடுங்க நல்லா விளையாட்டிங்க கார்த்திக் எப்படி வின்னர் எல்லாம் ஜோரம் கிளாப் பண்ணுங்க நம்ம கேம்ஸோட கார்த்திக் தான் வந்துட்டு வின்னர் இந்த விளையாண்டு வின் பண்ணதில் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை வின் பண்ணுவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா வின் பண்ணதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இவரெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஐயோ ஃபஸ்ட்டு வந்தோன்னு இவருக்கு தான் பிரைஸ்ன்னு நினச்சேன் ஆனால் உங்ககிட்ட விளையாடும் போது நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் யார் என்ன சொல்கிறாங்கன்னு அதை காதில் வாங்காமல் அப்படியே சைலண்டாக அப்படியே நின்றுட்டு இருந்தது பரவாயில்ல கேம் வின் பண்ணியிருக்காரு ஓகே ஓகே வின் பண்ணவங்களுக்கு நம்முடைய லவ் மியூசிக் கேம்ஸ் ஷோ சேனல் மூலமாக 5000 ரூபா ப்ரைஸ் தரதாக இருக்கிறோம் கார்த்திக் வாங்க முன்னாடி இந்தாங்க வாங்கிக்க எல்லாம் கிளாப் பண்ணுங்கள் கேமோட எண்டிங்க்கு வந்துட்டோம் இவங்க எல்லாத்துக்கும் இந்த சேலஞ்சஸை வச்சதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது நீங்கள் எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணீங்க பயங்கரமாக இருந்தது ஓகே ஓகே இந்த கேம் அருமையாக நடத்தி கொடுத்ததுக்காக கடைசியாக எல்லோரும் ஒரு பயங்கரமாக ஜோராக கிளாப் பண்ணுங்கள் ஓகே ஓகே நம்முடைய லவ் மியூசிக் கேம் ஷோ சேனலை கூடவே பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான